காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷ்டத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து இப்பொழுது நாம் பெரியவர் வாயிலாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தினுடைய கண்கள் தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்? வேதம்ங்கிறது ஒரு மதத்துக்கு அடிப்படை. அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு எப்படி ரெண்டு கண்கள் பிரதானமோ அதே போல் வேதத்துக்கு ஜோதிஷம்தான் அடிப்படை அப்படின்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுக்குறார். நேற்று ஜோதிடம் குறித்து பொதுவான பல கருத்துக்களை பார்த்தோம். இன்றைக்கி ரொம்ப நுட்பமாக சில விஷயங்களை பார்க்க போகிறோம். கண்கள் இருந்தால் தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். பக்கத்தில் ஒன்று இருக்குன்னா அதை தொட்டு பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தூரம் இருப்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பார்த்து தானே. அதனாலேயே சூரிய சந்திரர் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியம். இவர்கள் ரெண்டு பேரும் தூரம் இருக்கிறார்கள். அவர்களை நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இவர்கள் ரெண்டு பேரை மட்டும்தான், எத்தனை கோள்கள் இருந்தாலும் அந்த கோள்களை நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் சூரிய சந்திரர்களை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய ஒளியாலே உலகத்தை பார்க்க முடிகிறது. ஆகையினாலே அவர்கள் ரொம்ப பிரதானமாக இருக்கிறார்கள். ஆகையினால வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். ஆகையினாலே சூரிய சந்திரர்களை அடிப்படையாக கொண்டு ஜோதிட சாஸ்திரம் கணிக்கப்பட்டது. நம்ம ஜாதகம் ஜோசியத்திலேயும் சூரியனும் சந்திரனும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நம் வானசாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது கிரகங்களின் நிலையை மட்டும் ஆராய்கிறது. ஆனால் ஜோதிட சாஸ்திரம், இப்போ நம்ம நிறைய பிர்லா கோளரங்கம் இருக்குங்க, அதன் மூலமாக கிரகணத்தின் போது ஆடி டெலஸ்கோப் வழியாக கிரகணத்தை பார்க்குறோம். அப்புறம் எங்கே எந்தெந்த கோள்கள் இருக்குது அப்படின்லாம் பார்க்குறோம். இன்றைக்கு வானியல் ஸ்பேஸ் சயின்ஸ் அதில் வந்து எங்கேயோ போயிட்டோம். நிலவுக்கு, நிலவினுடைய தென்பகுதி இதுவரை யாரும் போகாத ஒரு இடத்திற்கு நம்ம நாடு கோள்களை அனுப்பி இப்போ அங்கே போய் இங்கே ஒரு விண்கலம் அங்கே இறங்கியாச்சு. நம்ம நாட்டு கொடியை அங்கே நட்டாச்சு. அதுபோக செவ்வாய் கிரகத்துக்கும் போயாச்சு. மற்ற கிரகங்கள் சூரியனை ரொம்ப சமீபத்தில் போய் அதனுடைய குணத்தை ஆய்வு செய்வது அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானம் ஒரு பக்கம் இன்றைக்கு பயங்கர முன்னேற்றத்தில் போய் கொண்டிருக்கிறது. இது பண்டைய நம்முடைய பாரதத்திற்கு ஒன்றும் புதியதல்ல. இன்றைக்கு கருவிகள் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இதைவிட மேலாக பல விஷயங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பல விஷயங்களை கடற்கோள்கள், அதாவது சுனாமி மாதிரி வந்து எல்லாத்துல அழிஞ்சு பலதெல்லாம் போச்சு, மிச்சம் இருக்கிறது தான், அதை வைத்து கொண்டு நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரொம்ப உள்ளே போய் பார்த்தால் நாம் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ தூரத்திற்கு இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சமமாக வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. நம் வான சாஸ்திரம் கிரகங்களின் நிலையை மட்டும் ஆகிறது. அது எங்கே இருக்குது, என்ன பேர் அது, என்ன ஏதுன்னு. ஆனால் ஜோதிட சாஸ்திரம் அதனுடைய குணம், அது நமக்குள் ஏற்படுத்தும் பாதிப்பை சொல்லுகிறது. ஜோதிடத்தில் மூன்று ஸ்கந்தம் உள்ளது, அதாவது மூன்று பிரிவு உள்ளது அப்படின்னு சொன்னேன். ஸ்கந்தம் சொன்னால் கிளை விடுவது. அதில் ஒன்று சித்தாந்த ஸ்கந்தம், இன்னொன்று ஹோரா ஸ்கந்தம், மூன்றாவது சம்ஹிதா ஸ்கந்தம் அப்படின்னு அந்த மூன்று கிளைகளுக்கும் பெயர்கள். இதை அப்படியே கணிதப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அரித்மெட்டிக், ட்ரிகனாமெட்ரி, ஜியாமெட்ரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய கல்வியோடு நம்முடைய வேத கல்வி இருக்கிறது, ஜோதிட கல்வி, அதை பொருத்தி சொல்லுகிறார். அங்கே சித்தாந்த ஸ்கந்தம், ஹோராஸ்கந்தம், சம்ஹிதாஸ்கந்தம் அப்படின்னா இன்றைக்கு அதை அரித்மெட்டிக், ட்ரிகனாமெட்ரி, ஜியாமெட்ரி மாதிரி என்று சொல்லலாம். மேற்கத்தியர்களின் இந்த விஷயத்தை நம்மவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்து வைத்திருந்தார்கள் என்பது எத்தனை பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறார். அரித்மெட்டிக் தெளிவான கணிதம், அதாவது ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா மூன்று என்பது ரொம்ப தெளிவு. முழு எண்களை நாம் எப்பொழுதுமே சுலபமாக கூட்டிட முடியும். அப்படி சுலபமாக கூட்ட முடிந்த அந்த கணித முறை இருக்கிறதே அதற்கு வியக்த கணிதம் அப்படின்னு பேர். அல்ஜீப்ராவில் எண் கிடையாது. ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்களை வைத்துக் கொள்வதில்லை. எழுத்தை வைத்துக்கொண்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களை வைத்துக்கொண்டு கணக்கு போடுறோம். அது வந்து வெளிப்படையாக எண் அதில் வெளிப்படையாக தெரியாது. அதனால் அந்த கணிதத்திற்கு அவ்வியக்த கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்.
ஜியாமெட்ரி அப்படிங்கிறது க்ஷேத்திர கணிதம், அதாவது க்ஷேத்திரம்னா பூமி, மிதி என்றால் அது நாம் அது பூமியில் தான் நடந்து எல்லாம் செய்கிறோம், அதனால் க்ஷேத்திர கணிதம். க்ஷேத்திரம்னா பூமி, மிதி என்றால் அளப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம். யாகசாலையில் இதுதான் பயன்படுகிறது. ஒரு யாகசாலை இருக்குது, யாகம் பண்ண போகிறோன்னு சொன்னால் அந்த யாக குண்டம் இருக்கு இல்லையா, அது பூமியில் எத்தனை நீளம் இருக்கணும், எத்தனை அகலம் இருக்கணும், எத்தனை உயரம் இருக்கணும், எத்தனை ஆழம் இருக்கணும், இப்படி தான் இதை வைத்து கொண்டு தான் வீடு கட்டுறோம். ஆக நிலத்தை பயன்படுத்தி நிலத்தில் இருந்து கொண்டு செய்கின்ற அந்த விஷயங்களுக்கு க்ஷேத்திர கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மூன்று கணிதங்கள் அதாவது முதல்ல ஸ்கந்தங்கள் அதனுடைய கிளை, அதற்கு பிறகு அதிலிருந்து வெளிவந்த இன்னொரு மூன்று, அதில் ஒன்று வியக்த கணிதம், இன்னொன்று அவ்வக்த கணிதம், மூன்றாவது நமக்கு வந்து க்ஷேத்திர கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று. இப்படி கணிதத்தின் வகை பற்றி சொல்லுகின்ற பெரியவர் ஜோதிடம் எத்தனை வலிமையானது என்பதற்கு பாஸ்கராச்சாரியாரை வைத்து ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். நான் வந்து ஏற்கனவே ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் பாஸ்கராச்சாரியரை வைத்து கொண்டு பெரியவர் சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு சற்று விரிவாக சொல்ல போகிறேன். இன்றைக்கு வந்து ஜோதிடம் வந்து அது இருக்கோ, அது உண்மையோ, அது பொய்யோ, அதன் மேலில் விமர்சனங்கள் பல இருக்கலாம், ஆனாலும் அதை கடந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஜோதிடம் சிந்திக்கப்படுகிறது. தொலைக்காட்சிகளிலே அதை வைத்து கொண்டு பல விவாதங்கள் நடக்கின்றன. என்றைக்கும் இல்லாத அளவிற்கு ஆண்டு பிறப்பின் பொழுது அந்த ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்களை அழைத்து அமரச் செய்து அவர்களை சொல்ல சொல்லுகிறார்கள். இப்போ 2024 இந்த 2024 இந்த பூமியில் வாழ்கின்ற உயிர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி ஜோதிடர்களை எல்லாம் அழைத்து அமரச் செய்து அவர்கள்கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்டு பெறுகிறார்கள். அதன்படி இவ்வளவு மழை பெய்யும், இவ்வளவு புயல் அடிக்கும், ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும், நாட்டில் வந்து யுத்தங்கள் நடக்கலாம் அல்லது நடக்காமல் போகலாம், இப்படி ஒரு நாடு சார்ந்த நடவடிக்கைகள் இருக்குது இல்லையா, அவைகளை எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் எதை அடிப்படையாக வைத்து சொல்லுகிறார்கள், இந்த தங்களுக்கு தோணினதை சொல்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள் சொல்வதற்கு ஒரு காரணம், இந்த நாள் 1ஆம் தேதின்னு வச்சுக்குவோம், 24ஆம் வருடம் வந்து ஒரு 1ஆம் தேதி அன்றைக்கி எந்த நட்சத்திரம், அன்றைக்கு கிரகங்கள் விண்ணிலே எந்த நிலையில் இருக்கின்றன, அன்றைய தினத்தை எந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தில் வைத்து கொண்டிருக்கிறது, அதைத் தொடர்ந்து கிரகங்கள் அந்த வருஷத்துக்குள்ளே எத்தனை மாற்றங்கள், அந்த வருஷத்துக்குள்ளே 9 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் எப்படி இருக்குது, அப்படி ஒவ்வொன்றும் இடம் மாறும் பொழுது பெயரும் பொழுது அதற்கேற்ப பூமியில் என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படுகிறது, எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களில் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுகிறது, எண்ணம் தானே செயலுக்கு அடிப்படை, எண்ணம் சரியா இல்லைன்னு சொன்னால் செயலும் சரியில்லாமல் போயிடும், எண்ணத்தை வைத்தே செயல், ஆக எப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும், எப்படிப்பட்ட செயல்கள் உருவாகும், அது நன்மையானதா தீமையானதா சந்தோஷமானதா துக்கமானதா ஒட்டு மொத்தமாக மொத்தத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னும் பொழுது கூட்டி கழித்து கணித்து பெருக்கி வகுத்து எல்லாம் பண்ணி கடைசியில் 60% சிறப்பாக இருக்கும், 40% கஷ்டமாக இருக்கும் அப்படின்னும், அல்லது ஆளுக்கு ஒரு கணக்கு, ஒருத்தர் வந்து 60ங்கிறார், ஒருத்தர் 65, ஒருத்தர் 70, ஒருத்தர் 50, அவரவர்கள் கோணத்தில் அண்ணாந்து பார்த்து கிரகங்களை வைத்து கொண்டு தாங்கள் கற்றதை வைத்து கொண்டு அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். அப்புறம் அதன்படி நடக்கிறதா என்று பார்க்கிறோம், நடக்கும் பொழுது வியக்கிறோம். பல நேரங்களில் அந்த மாதிரி ஜோதிடர்கள் சொன்ன பல விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கிறது. அப்பொழுது இந்த கணக்கு பொய்யல்ல அப்படின்னு தோன்றுகிறது. சில நேரங்களில் அது நடக்காமல் போய்விடுகிறது, அல்லது நாம் நினைத்தபடி நடக்காமல் போய்விடுகிறது. அப்போ அதன் மேலே நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுகிறது, ஆனால் உண்மையில் ஜோதிடம் அப்படிங்கிறது கற்பனையா, இட்டுக்கட்டும் கதையா, அல்லது துல்லியமான கணக்கா அப்படின்னா அது ஒரு துல்லியமான கணக்கு. ஜோதிடர்கள் சொல்லுவதில் சிலது நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் கணக்கு சரியாக போடலை அவ்வளோதானே தவிர ஜோதிடம் பொய்யல்ல, ஜோதிடன் தான் இந்த இடத்தில் தவறாக சொன்னான். அடுத்தது ஜோதிடம் சொல்லுகின்றவர்களுக்கு அருட்தன்மை மிக முக்கியம், பொருளை பிரதானமாக கருதி கொண்டு அவர்கள் காரியம் மாற்றக்கூடாது, அவர்கள்ட்ட அருட்தன்மை இருக்கணும். ஏன்னா அது நாக்கால் தான் சொல்கிறோம், நாக்கு சரஸ்வதி வசிக்கிற இடம், சரஸ்வதியை நாவில் வைத்து கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது,
சொல்லுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. நல்லதை சொல்லும் பொழுது அது மந்திரமாகிறது. அப்படி சொல்லாமல் போகும்பொழுது அது திட்டு. திட்டுனா என்ன? நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு திட்டு தடிக்கு கீழே விழுந்தோம் அப்படிங்கிறோம். நம்மளை கவிழ்ந்து விழ வைக்க வல்லது. அதனால ஒரு சொல் நம்மளை அப்படி கீழே விழ வைக்க வல்ல சொல்லையும் திட்டு அப்படின்னு ஆக்கினோம். வாழ்த்து அப்படின்னாக எழும்பி நிற்க வைப்பது, வாழ வைப்பதுனால அதற்கு வாழ்த்து அப்படின்னு பேர் வச்சோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்லை பிளர்ந்து பார்த்தே நம்ம பொருளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்படி இதுக்குள்ள பல உண்மைகள். பெரியவரை பொறுத்த மட்டில் அவர் ஜோதிடத்தை வெறுக்கவில்லை. ஜோதிடம் இருக்கிறது. அந்த கணக்கு எப்படிப்பட்டது, அது எத்தனை வல்லமை பொருந்தியது, நாம் எவ்வளவு நுட்பமாக அதை போடணுங்கிறதுக்கு தான் பாஸ்கராச்சாரியாருடைய வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம். அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல தொடங்குகிறார். அந்த கதை நாளை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.